ஐ ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 18. கொஸ்டின் நம்பர் 18 என்ன அப்படின்னா, ஒரு க்ளோஸ்டு உட்டன் பாக்ஸோட லாங், ஒயிட் அண்ட் ஹைட், அதாவது த்ரீ டைமென்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டாங்க. அந்த பாக்ஸோட திக்னஸ் ஆஃப் வுட் அப்படிங்கிறது 2.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நம்ம கேட்குற டூ க்வெஸ்சன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் த கெப்பாசிட்டி ஆஃப் பாக்ஸ், நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் வெயிட் ஆஃப் வுட்டு. இப்போது 100 சென்டிமீட்டர் க்யூப், இந்த வேல்யூமோட வுட்டுக்கான வெயிட் அப்படிங்கிறது 8 கிராம்ஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்போது நமக்கு கேட்குற குவஸ்டின்ஸ் டோட்டலாக அந்த பாக்ஸ் செய்கிறதுக்கு அந்த பாக்ஸை கவர் பண்ணக்கூடிய வுட்டோட வெயிட் என்ன. அப்போது நாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டோட்டலாக அதோடய வேல்யூ அப்படிங்கிறது 100 மல்டிபிள்ஸ்லேயே கிடைக்காது, சரியா? அப்போது நமக்கு என்னது, 1 சென்டிமீட்டர் க்யூப்கான வெயிட் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபைனலாக கிடைக்கக்கூடிய வேல்யூவால் நம்ம அதை மல்டிப்ளை பண்ணும்போது வெயிட் கிடைச்சிடும், சரி தானே? சரி, ஓகே. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கெப்பாசிட்டி ஆஃப் த பாக்ஸ் முதல்ல கண்டுபிடிச்சிடும். கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இன்னர் வேல்யூ, ப்ரீவியஸ் நம்மளை பார்த்தோம்னா. அப்போ இன்னர் வேல்யூ வேணும் அப்படின்னா, இன்னர் டைமென்ஷன்ஸ் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு கிவன் எக்ஸ்டர்னல் டைமென்ஷன்ஸ் ஆஃப் பாக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 80, 65 அண்ட் 45. அப்போ தேர்ஃபோர் இன்டர்னல் டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது அதோடய திக்னஸ், அதாவது நமக்கு என்னது, இது க்ளோஸ்டு பாக்ஸ் அப்படிங்கிறதுனால திக்னஸ்ஸு 2 டைம்ஸ் வந்து நம்ம செப்பரேட் பண்ணணும். ஓகே, அப்போ திக்னஸ் அப்படிங்கிறது எவ்வளோ, 2.5, 2 டைம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 5 சென்டிமீட்டர். அப்போ 80 ல் 5 செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா 75 சென்டிமீட்டர், 60 சென்டிமீட்டர் அண்ட் 40 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ தேர் ஃபோர் கெப்பாசிட்டி ஆஃப் பாக்ஸ் அப்படிங்கிறது வால்யூம் வித் இன்னர் டைமென்ஷன்ஸ். ஓகே, அதுனா அப்போ இந்த பாக்ஸோட கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னர் மட்டும் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இன்னர் அப்படிங்கிறது 75 இன்ட்டு 60 இன்ட்டு 40. அப்போது இது 3 வேல்யூஸ் நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா, 80,000 கிடைக்குது. அப்போ 80,000 சென்டிமீட்டர் க்யூப் அப்படிங்கிறது அந்த பாக்ஸோட கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட்டு வெயிட் ஆஃப் வுட்டு, முதல்ல வுட்டோட வேல்யூம் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் வெயிட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? வேல்யூம் ஆஃப் வுட்டு அப்படிங்கிறது, அதாவது வேல்யூம் வித் எக்ஸ்டர்னல் டைமென்ஷன் மைனஸ் வால்யூம் ஆஃப் இன்டர்னல் டைமென்ஷன்ஸ். அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நமக்கு அந்த பாக்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸ்டர்னலில் இருந்து இன்டர்னல் செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இது வந்து நமக்கு அந்த பாக்ஸோட திக்னஸ். ஓகே, ஷேர் பண்ண பார்ட், இந்த எக்ஸ்டர்னலில் இருந்து இன்டர்னல் இந்த ஷேட் பண்ணாத பார்ட் செப்பரேட் பண்ணிட்டோம்னா, இந்த ஷேட் பண்ண திக்னஸ்க்கான வேல்யூ மட்டும்தான் கிடைக்கும், அதாவது அந்த வுட்டோட வேல்யூ மட்டும்தான் கிடைக்கும். இப்போ இந்த வுட்டோட வேல்யூ அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் டைமென்ஷன்ஸ், அதாவது 80, 65, 45, எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் மைனஸ் இன்டர்னல், இன்டர்னலையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம், 75 இன்ட்டு 65 இன்ட்டு 40. அப்போ இதனுடைய மல்டிப்ளிகேஷன் வேல்யூ என்ன அப்படின்னா, ஓகேவா, அதாவது 2,34,000. இதோட வேல்யூ மல்டிப்ளை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், என்னது 80,000. அப்போ செப்பரேட் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா, 54,000 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, மல்டிப்ளிகேஷன். இப்போ 54,000 அப்படிங்கிறது அந்த வுட்டோட வால்யூம், நமக்கு இது சென்டிமீட்டர் க்யூப். இப்போது இது நமக்கு வந்து என்னது, 100 சென்டிமீட்டர் க்யூப்க்கு 8 கிராம். ஸோ இதை நம்ம 100 மல்டிப்பிளில் எழுதலாம், அதாவது இங்கே 100 மல்டிப்பிளில் வரல அப்படின்னா அங்கே என்ன பண்ணுவோம், 1 சென்டிமீட்டர் க்யூப், அதாவது 100 சென்டிமீட்டர் க்யூப் அப்படிங்கிறது 8 கிராம். அப்போ 1 சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு 100 இன்ட்டு 1 100 இங்காண்ட வரும்போது 8 டிவைடட் பை 100 கிராம் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே இன்ட்டு 1 எழுதலாம், அந்த 1 சென்டிமீட்டர் க்யூப்பில் 8 பை 100 சப்ஸ்டிட் பண்ணலாம், ஆர் 540 இன்ட்டு 100 அப்படின்னு எழுதலாம். தேர் ஃபோர் வெயிட் ஆஃப் வுட் அப்படிங்கிறது 540 இன்ட்டு 100 சென்டிமீட்டர் கிராம் அப்படிங்கிறத இந்த
100 சென்டிமீட்டர் கியூப்ல அந்த 8 கிராம் சொல்றோம் இல்லையா இதனோட வால்யூம் 8 ஓகே அப்ப மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படினா 4320 அப்படினு கிடைக்கும் இதே சம் நம்ம எப்படி பண்றோம் அப்படினா இங்க 540 into 100 நம்ம பிரிச்சு எழுதிருக்கோம் இல்லையா அப்படி பிரிச்சு எழுதாம ஓகே 1 சென்டிமீட்டர் கியூப்க்கு 8/100 அப்ப 54000 into 8/100 அப்படினு சொன்னாலும் சேம் அதே 4320 கிராம்ஸ் அப்படினா கிடைக்கும் ஓகே அதானே ஏனா இதுதான் 1 cm கியூப் அதாவது 1 சென்டிமீட்டர் கியூப் வால்யூமுக்கான weight So, இதால 554000 மல்டிப்ளை பண்ணும்போது அந்த டோட்டல் weight என்ன அப்படிங்கறது கிடைச்சிரும். ஓகேங்களா? இங்க நமக்கு எக்ஸ்டர்னல் மைனஸ் இன்டர்னல் சொல்லிருக்கு. எக்ஸ்டர்னல் டைமென்ஷன், இன்டர்னல் டைமென்ஷன் ரெண்டோட செப்பரேட் வால்யூம்ஸ் செப்பரேட் பண்ணும்போது அந்த உட்டோட வால்யூம் மட்டும் கிடைக்கும். அப்ப அந்த வால்யூம்ல 1 சென்டிமீட்டர் கியூப்க்கு எவ்வளவு? 8/100 கிராம்ஸ். அப்ப 54000 க்கு * 8/100 அப்படிங்கும்போது டிக்வேட் ஆன்சர். Thank you.